மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சார்புகளின் வகைகள். சார்புகளின் வகைகள்ல ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என்ன பார்க்க போறோம், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, அடுத்து பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, மேல் சார்பு, உள்நோக்கிய சார்பு, இந்த நான்கு வகைகளை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இப்ப நம்மிடம் நன்கு வேலை செய்யும் அலைபேசி இருக்கு அப்படின்னா, உங்கள் நண்பனுக்கு ஒரு சாதாரண தொடர்பின் மூலம் பேசுவதற்கு ஒரு நேரத்தில் ஒரு முறைதான் தொடர்பு கொள்ள முடியும். நாம் பேசுவதற்கு தொடர்பு கொள்ளும் எண்ணை ஒரு சார்பாக கொண்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஒரு போன்ல இருந்து ஒரு கால் தான் பேச முடியும், சரியா? அதான் வந்து என்னது, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி வரைபடம் கொடுத்துருக்கு பாருங்க. அழைப்புகள், ஒரு அழைப்பு அது சிக்கு போகுது, இரண்டு அழைப்புகள் ஏக்கு போகுது, மூன்று அழைப்புகள் டிக்கு போகுது. ஓகேவா? ஒரே ஒரு அழைப்பு ஏன்ற நண்பனுக்கு போகுது, சாரி, ஒரு அழைப்பு சீன்ற நண்பனுக்கு போகுது, இரண்டு அழைப்புகள் ஏன்ற நண்பனுக்கு, மூன்று அழைப்புகள் டீன்ற நண்பனுக்கு போகுது. ஓகேவா? இப்ப எஃப் ஃப்ரம் ஏ டான்ஸ் டு பி என்பது ஒரு சார்பு என்க. ஏயின் வெவ்வேறு உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்துமானால், அப்ப எஃப்ங்கிறது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதாவது ஏயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும், ஏயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் இது ஏ அப்படின்னு வச்சுட்டோம்னா இது பி. ஏயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில ஒரே ஒரு நிழலுறு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஒருபுற சார்பு எனவும் அழைக்கப்படும். ஒன்றுக்கு ஒன்றான சார்புக்கு இன்னொரு பேர் ஒருபுற சார்பு. இது ஒன் வேர்டில் கேட்கலாம். ஓகேவா? எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூ என்றவாறு அமைந்த ஒவ்வொரு ஏ ஒன் ஏ டூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏல இருக்கும். அப்போ ஏ ஒன்னும் ஏ டூவும் சமம் என கிடைத்தால் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். ஓகேவா? இப்போ விளக்கம், இப்போ விளக்கம் ஒரு சம்மை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு, பி ஈக்குவல் டு ஏபிசிடி. அப்போ ஒன்று கமா ஏ, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு கமா பி கொடுத்துருக்காங்க, மூணு கமா டின்னு கொடுத்துருக்காங்க, நாலு கமா சி, இதை வந்து இந்த படத்தில் குறிச்சிருக்காங்க. அப்போ ஒன்றின் நிழலுறு என்னது ஏ, ரெண்டின் நிழலுறு என்னது பி, மூணின் நிழலுறு என்னது டி, நாலின் நிழலுறு என்னது சி. அப்ப ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில ஒரே ஒரு நிழலுறு இருக்கு, எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். ஓகேவா? இப்ப அடுத்தது அதே போல ரெண்டாவது படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜி ஈக்குவல் டு ஒன்னு கமா பி, ரெண்டு கமா பி, மூணு கமா சி, நாலு கமா சி. இப்போ ஒன்னோட நிழலுறு என்ன, பி. அதே போல ரெண்டோட நிழலுறுவும் பி தான், மூணோட நிழலுறு சி, நாலோட நிழலுறு இ. இப்ப ஏயிலிருந்து பிக்கு இரண்டு நிழலுருக்கள் இருக்கு, அதாவது ஜி ஆஃப் ஒன் ஜி ஆஃப் டூ, இதோட நிழலுறு பி. ஓகேவா? எனவே கணம் ஏயில் ஒன்று மற்றும் ரெண்டு ஆகிய இரண்டு வெவ்வேறு உறுப்புகளுக்கும் கணம் பியில் ஒரே ஒரு நிழலுறு உள்ளது, அதனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. நமக்கு வந்து ஏயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில வெவ்வேறு நிழலுறுக்கள் இருக்கணும், ஒரே மாதிரி நிழலுறு இருந்துச்சுன்னா அது வந்து சார்பு அல்ல. இப்ப ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் நிழலுறு ஒரே நிழலுறு வருது, அதனால இது வந்து என்னது, ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. அடுத்தது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. பலவற்றிற்கு ஒன்றான சார்பு அப்படின்னா, இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஒரு திரையரங்க வளாகத்துல எஃப் ஒன், எஃப் டூ, எஃப் த்ரீ என்ற மூன்று திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. இப்போ ஒரு மாலே இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த மாலில் வந்து மூணு தேட்டர் அல்லது நாலு தேட்டர் இருக்கு, சரியா? அந்த நாலு தேட்டர்லையும் ஒவ்வொரு படம் பிரதி போட்டிருப்பாங்க, சரியா? ஏழு பர்சன்ஸ், நபர்கள் இருக்காங்க. பர்சன்ஸ்ன்றதுனால அது பி ஒன், பி டூ, பி த்ரீ, பி செவன் வச்சுருக்காங்க. ஃபிலிம்ன்றதுனால எஃப் ஒன், எஃப் டூ, எஃப் த்ரீன்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏழு நபர்களில் இந்த ஏழு பேர் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களில்
யார் வேணாலும் எந்த படத்துக்கு வேணாலும் போகலாம். ஏழு பேரும் ஒரே படத்துக்கு ஃபிலிம் ஒன்னுக்கு போகலாம். ஏழு பேரும் ஏழு பேர்ல நாலு பேர் ஃபிலிம் ஒன்னுக்கு போகலாம், மூணு பேர் ஃபிலிம் டூக்கு போகலாம். அதே ஏழு பேர்ல ரெண்டு பேர் ஃபிலிம் ஒன்னுக்கு, ரெண்டு பேர் ஃபிலிம் டூக்கு, மீதி மூணு பேர் ஃபிலிம் த்ரீக்கு இப்படி போகலாம். அது அவங்களோட விருப்பம். அதாவது படத்துக்கு போறது அவங்களோட விருப்பம். இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா P1 நபர் வந்து எங்க போறாரு, ஃபிலிம் ஒன்னுக்கு போறாரு. P4 ஃபிலிம் ஒன்னுக்கு போறாரு. அதே போல P2 வந்து எங்க போறாரு, F3 ஃபிலிம் த்ரீக்கு போறாரு. P3 எங்க போறாரு, F2க்கு போறாரு. P4 எங்க போறாரு, ஃபிலிம் ஒன்னுக்கு போறாரு. சரி, P5 எங்க போறாரு, ஃபிலிம் த்ரீக்கு போறாரு. P6 எங்க போறாரு, ஃபிலிம் ஒன்னுக்கு போறாரு. P7 எங்க போறாரு, F2 ஃபிலிம் டூக்கு போறாரு. அப்ப திரையரங்க வளாகத்தில் மூணு படம் இருக்குன்னா, மூணு படம் திரையிடப்பட்டிருக்கு. ஏழு நபர்கள் திரையரங்கிற்கு வந்து சீட்டு வாங்கும் விதம் காட்டப்பட்டுள்ளது. அவங்க வந்து அதாவது நம்ம படத்துக்கு போறது நம்மளோட இஷ்டம், சரியா? அப்போ அவங்க வந்து என்னது, அது இதுதான் வந்து என்னது, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. நிறைய இருக்கலாம், நம்மளோட இஷ்டம். நம்ம படத்துக்கு போறது அதுக்கு உதாரணம் தான். இப்ப நம்ம விசாலடி மால் ஞாபகம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப விசாலடி மால்ல நாலு தேட்டர் இருக்கு. நாலு தேட்டர்ல இப்ப நம்ம 10 பேர் போறோம்னா, 10 பேர்ல மூணு பேர் ஒரு படத்துக்கு போகலாம், அடுத்த ரெண்டு பேர் ஒரு படத்துக்கு போகலாம், அடுத்த மூணு பேர் ஒரு படத்துக்கு போகலாம், அடுத்த ஒருத்தர் ஒரு படத்துக்கு போகலாம், அப்படி இருக்கு இல்லையா? இதுதான் வந்து என்னது, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்ப பலவற்றிற்கு ஒன்ற ஒரு திரைப்படத்தை தேர்வு செய்வதை நாம் ஒரு உறவாக கொண்டால் அது பலவற்றிற்கு ஒன்றான சார்பாக விளங்கும். காரணம், ஒருவருக்கு ஒரு காட்சி சீட்டு மட்டுமே கொடுக்கப்படும். ஆனால் ஒரே படத்தை பார்க்க பலர் தேர்வு செய்யலாம். இப்ப 10 பேர் போனாங்கன்னா 10 பேர் என்னது, ஒரே படத்தை பார்க்கலாம், சரியா? இதுதான் பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. சார்பு எஃப் ஃப்ரம் ஏ டான்ஸ் டு பி பலவற்றிற்கு ஒன்றான சார்பு எனி, அச்சார்பில் ஏயின் ஒன்றிற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு பியில் ஒரே ஒரு நிழலுறு இருக்கும். இப்ப மூணு பேருக்கு ஒரே நிழலுறு ஏன்ற படத்தை பார்க்கலாம். மீதி அடுத்த நாலாவது நபர், அஞ்சாவது நபர், ஆறாவது நபர் வந்து F2 படத்தை பார்க்கலாம். சோ அப்ப மூணு பேருக்கு ஒரே நிழலுறு இருக்கு இல்லையா? இதுதான் வந்து, இதுக்கு பேரு தான் வந்து என்னது, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. ஓகேவா? எஃப் ஃப்ரம் ஏ டான்ஸ் டு பி ஆனது எப்பில் ஒன்றுக்கு ஒன்றாக இல்லை எனில் அது பலவற்றிற்கு ஒன்று என கூறலாம். இப்ப விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. A=1, 2, 3, 4 B=ABC 1, A 2, B 4, C எஃப் என்ற சார்பில் 1 மற்றும் 2க்கு ஏயில் உள்ள உறுப்புகளுக்கு பியில் ஒரே ஒரு நிழலுறு உள்ளது. மதிப்பகத்துல இருக்கக்கூடிய 1க்கும் 2க்கும் துணை மதிப்பகத்துல ஒரே ஒரு நிழலுறு இருக்கு. அப்ப இது வந்து என்னது, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. ஓகேவா? அடுத்தது மேல் சார்பு. மேல் சார்புக்கு அதே போல ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இப்ப நம்ம போன் இருக்கு, போன்ல வந்து ஒரு பர்சன்ஸ் அப்படின்றதுனால, இதை பாருங்க, பர்சன்ஸ் அப்படின்றதுனால P1 P2 P3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்ஸ் அழைப்புகள் அப்படின்றதுனால C1 C2 C3 C4 C5 கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம போன்ல 10 பேர் இருக்காங்க. 10 பேர் இருந்தாங்கன்னா அதுல அழைப்பு, ஒரு அழைப்பு எத்தனை பேருக்கு போகுது, P2ன்ற நபருக்கு போகுது. அடுத்து ரெண்டு அழைப்பு எத்தனை இருக்கும் போது, P1ன்ற நபருக்கு 2 அழைப்புகள் போகுது நம்ம போன்ல இருந்து. அடுத்து மூணு அழைப்புகள் P2க்கு போகுது. அதே போல 4 அழைப்புகள் P3ன்ற நபருக்கு போகுது. 5 அழைப்புகள் வந்து 5 கால் P3ன்ற நபருக்கு 5 கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ப இதுதான் வந்து என்னது, மேல் சார்பு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, C1 C3 இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு நிழலுறு. அதே போல C4 C5 இதுக்கு ஒரே ஒரு நிழலுறு. இதுவும் வந்து என்னது, அப்ப மேல் சார்பு. இப்போ ஒரு கைபேசியில் 3 நபர்களோட பெயர்கள் பதிவில் உள்ளன. இப்போ பதிவில் உள்ள மூவருக்குமே வந்து என்னது, அழைப்புகள் செல்கின்றன எனில் அந்த அழைப்புகளை குறிக்கும் சார்பு தான் வந்து என்னது, மேல் சார்பு ஆகும். இப்போ F from A tends to B என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் எஃப்பின் வீச்சகமானது எஃப்பின் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். இப்போ மேல் சார்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, எஃப்போட வீச்சகம் வந்து துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். துணை மதிப்பகத்துல என்ன இருக்கோ, 4 உறுப்பு இருந்துச்சுன்னா அதுதான் வீச்சகமா இருக்கும்.
அஞ்சு உறுப்பு இருந்துச்சுன்னா அதுதான் வீச்சகமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதான் வந்து என்னது மேல் சார்பு. துணை மதிப்பகம் பி யில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகம் ஏயில் முன்னுறு இருக்கும் எனவும் கூறலாம். இதை மேல்புற சார்பு எனவும் அழைக்கலாம். இப்ப குறிப்பு சொல்றாங்க எஃப் ஃப்ரம் ஏ டான்ஸ் டு பி ஆனது மேல் சார்பு எனில் எஃப் இன் வீச்சகம் பி அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. இது வந்து ஒன் வார்டில் கேட்பாங்க. அதனால மேல் சார்பா இருந்துச்சுன்னா ஏயிலிருந்து பிக்கு செல்லக்கூடிய உறுப்புகள் வந்து எஃப் ஃப்ரம் ஏ டான்ஸ் டு பி மேல் சார்பா இருந்துச்சுன்னா எஃப்பின் வீச்சகம் இந்த எஃப் என்ற சார்பின் வீச்சகம் வந்து பியா இருக்கும். அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மேல் சார்பு. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் பி ஈக்குவல் டு எல்எம்என் அப்போ எஃப்பின் வீச்சகம் வந்து என்னவா இருக்கும்? எக்ஸ்ல இருந்து எல்லுக்கு போயிருக்கு, ஒய்ல இருந்து என்னுக்கு போயிருக்கு, இசட்ல இருந்து எல்லுக்கு போயிருக்கு. எக்ஸ்ல இருந்து எம், ஒய்ல இருந்து என்னு, இசட்ல இருந்து எல்லுக்கு போயிருக்கு. ஓகேவா? அப்ப வீச்சகம் வந்து என்னது? எல்எம்என். ஓகேவா? இதான் வந்து என்னது? மேல் சார்பு. அடுத்தது உட்சார்பு. உட்சார்புக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனையகம். அதாவது இப்போ நம்ம ஆனந்தா அண்டா ஆனந்தா அந்த பாத்திர கடையே எடுத்துக்கிட்டோம்னா, இல்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ, இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு கடை, வீட்டு உபயோக பொருள்லாம் அங்க போய் வாங்கிக்கலாம். அந்த கடை அதுக்கு போனோம்னா ஒரு புது வருட விற்பனைக்காக தொலைக்காட்சி பெட்டி, புது வருட விற்பனைக்காக தொலைக்காட்சி பெட்டி, காற்று பதனி. காற்று பதனினா என்னது? ஏர் கண்டிஷனர், சலவை இயந்திரம், வாஷிங் மிஷின், அடுத்து நீர் சூடேற்றி அப்படின்னா என்னது? வாட்டர் ஹீட்டர். இது எல்லாமே 20% சலுகை வழங்கியுள்ளது. இதனால இது C1, C2, C3 என்ற மூன்று நுகர்வோர் தேர்வு செய்வதாக, நுகர்வோர் அப்படின்றதுனால C1, C2, C3ன்னு வச்சிருக்காங்க. இப்ப C1 வந்து எதை தேர்வு செய்யறாரு? பாருங்க, C1 சலவை இயந்திரத்தை தேர்வு செய்யறாரு. சலவை இயந்திரம், வாஷிங் மிஷின். C2 எதை தேர்வு செய்யறாரு? தொலைக்காட்சி பெட்டிய தேர்வு செய்யறாரு. C3 நீர் சுடேற்றிய தேர்வு செய்யறாரு. சரி, இப்ப வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க போறோம்னா, இப்ப நம்ம வீட்டுல என்ன இருக்கலாம்? ஏர் கண்டிஷனர் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கலாம். இருக்கிற பொருளவே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போய் வாங்க மாட்டோம். அங்க வந்து எல்லா பொருட்களுமே இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், டிவி இருக்கலாம், வாஷிங் மிஷின், மிக்சி எல்லாமே இருக்கலாம். நம்ம வீட்டுல எந்த பொருள் இல்லையோ அதைத்தான் நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குவோம். சரியா? அப்ப காற்று பதனிய வந்து இங்க விட்டுட்டாங்க பாருங்க. காற்று பதனி வந்து யாரும் வாங்கல. அப்ப ஏர் கண்டிஷனர் அவங்க வீட்டுல இருக்கு, ஏர் கண்டிஷனர் தேவையில்லை. இப்ப இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே நம்ம வந்து வாங்க போறது இல்ல, எதையாவது நமக்கு தேவையான பொருளை தான் வாங்குறோம். இதுதான் உட்சார்பு. இதுக்கு பேர் தான் வந்து என்னது? உட்சார்பு. இப்போ நுகர்வோர் தேர்வு செய்வதாக வைத்து கொண்டால் அதை ஒரு சார்பாக கொள்ளலாம். மேலும் இது உட்சார்பை குறிக்கின்றது. ஓகேவா? இப்ப சாதாரணமாக குளிர்காலத்தில் நுகர்வோர் காற்று பதனையை தேர்வு செய்ய மாட்டார்கள். எனவே இது உட்சார்புக்கு எடுத்துக்காட்டாகும். ஒரு சார்பு எஃப் ஃப்ரம் ஏ டன்ஸ் டு ஏ ஆனது உட்சார்பு எனில் குறைந்தபட்சம் ஓர் உறுப்பிற்காவது முன்னூறு இருக்காது. குறைந்தபட்சம் ஓர் உறுப்புக்காவது முன்னூறு இல்லாம இருக்கும். அதுதான் வந்து என்னது? கீழ இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு முன்னூறு இல்லாம இருக்கும். அதுதான் வந்து என்னது? உட்சார்பு. இப்ப விளக்கம் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, பி ஈக்குவல் டு டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். அப்ப சார்பு எஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, W, 2, Z, 3, X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒன்னுல இருந்து எங்க போகுது? டபிள்யூக்கு போகுது. ஒன்னுல இருந்து டபிள்யூக்கு போகுது, ரெண்டுல இருந்து இசட்டுக்கு போகுது, மூணுல இருந்து எக்ஸுக்கு போகுது. இங்கு W சார்பு வந்து என்னது? F இன் வீச்சகம் F ஈக்குவல் டு டபிள்யூ எக்ஸ் இசட் கண்டைன்ட் பியில் இருக்காது என்பதால் F ஆனது உட்சார்பு ஆகும். அப்போ Y பிலாங்ஸ் டு பிக்கு ஒரே ஒரு முன்னூறு இல்லை, Y-க்கு வந்து முன்னூறு ஏயில் இல்லை என்பதை நோக்குக. இதுதான் வந்து என்னது? உட்சார்பு ஆகும்.
அடுத்தது இருபுற சார்பு. இருபுற சார்பு இப்போ ஒரு வட்டத்தை ஒரு வட்டத்துல உள்ள வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏபிசிடி எக்ஸ் இசட் வரைக்கும் எழுதிருக்காங்க, அதவே அப்படியே வெளியில ஏபிசிடி எழுதிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏக்கு உள்ள இருக்க ஏக்கு வந்து வெளியில வந்து என்ன இருக்கு டி, உள்ள இருக்க பிக்கு வெளியில என்ன இருக்கு இ, உட்புறம் இருக்கக்கூடிய ஈக்கு வெளிப்புறம் ஹச் இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க கொடுத்துருக்காங்க இந்த வட்டத்தை குறியீட்டு வட்டம் என்கிறோம். இதை வந்து என்னன்னு சொல்றாங்க குறியீட்டு வட்டம். இதை வைத்து ஹலோ என்ற வார்த்தையை ஹலோ, இப்போ உள்ளுக்குள்ள ஹச் இருக்கு அப்படின்னா வெளியில என்ன இருக்கு கே இருக்கு, ஹச்சுக்கு கே. அடுத்து இ, இக்கு ஹச் இருக்கு, எல், எல்லுக்கு என்ன இருக்கு ஓ இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய எல்லுக்கு ஓ இருக்கு ஓஓ. அடுத்து ஓக்கு என்ன இருக்கு ஓக்கு நேரா வெளிய ஆர் இருக்கு. அப்ப கே ஹச் ஓஓ ஆர் என மாற்றம் செய்கிறோம். இதே வட்டத்தை பயன்படுத்தி வெளியே உள்ள எழுத்தை இதே வட்டத்தை பயன்படுத்தி வெளியே உள்ள எழுத்திற்கு பதிலாக திரும்பவும் உள்ளே உள்ள எழுத்தை மாற்றுகின்றோம். அப்ப கே ஹச் ஓஓ ஆர் அப்படின்னு வெளியே உள்ள எழுத்துக்கு உள்ள பாக்குறோம். இதா இருக்கு இல்லையா? இந்த கே ஓஓ ஹச் இதுக்கு வெளியே உள்ளதுக்கு வெளியில உள்ளதுக்கு உள்ள பாக்குறோம். வெளியில இருக்க கே இதா இருக்கு, வெளியில இருக்க கேக்கு உள்ள வந்து என்ன இருக்கு ஹச் இருக்கு. அப்ப கே ஹச் ஓஓ ஆர் என்னன்னு பார்த்தோம்னா ஹலோ வந்துடும். ஓகேவா? அப்ப இத்தகைய நிகழ்ச்சியை தான் வந்து என்ன சொல்றோம் இருபுற சார்பு. இவ்விதமான ரகசிய குறியீடுகளை பயன்படுத்துவதற்கான முறையை குழு குறியியல் அப்படின்னு சொல்றோம். இப்ப எஃப்ரம் ஏ டான்ஸ் டு பி என்ற சார்பு ஒன்றுக்கொன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் ஏயிலிருந்து பிக்கு இருபுற சார்பாகவும் இருக்கும். இப்ப விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கொன்றான மற்றும் மேல் சார்பு. ஒன்றுக்கொன்றான மற்றும் மேல் சார்புனா அதுக்கு இருபுற சார்புன்னு பேரு. இருபுற சார்புக்கு இன்னொரு பேரு ஒன்றுக்கொன்றான மற்றும் மேல் சார்பு. ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுறு உள்ளது. அதே போல பியின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏயில முன்னுறு இருக்கு. ஏயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில வெவ்வேறு நிழலுறு இருக்கு. அதே போல பியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏல முன்னூறு இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஒன்றுக்கொன்றான மற்றும் மேல் சார்பு. அதே நேரத்துல அதுக்கு இன்னொரு பேரு இருபுற சார்பு. ஓகேவா? அடுத்து விளக்கம் 15. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. ஒன்றுக்கொன்றான சார்பு பாத்தீங்கன்னா என்னது ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுறுக்கள் உள்ளன. அடுத்து பலவற்றிற்கு ஒன்றான சார்புல பாத்தீங்கன்னா ஏயிலிருந்து பிக்கு ரெண்டு நிழலுறு ஒரே நிழலுறு இருக்கும். அதாவது ஒன்னு நிழலுறும் ஏ, ரெண்டு நிழலுறும் ஏ. அப்ப இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழலுறு இருந்துச்சுன்னா ஏயில இருக்கக்கூடிய ரெண்டு அல்லது பல உறுப்புகளுக்கு பீல வந்து ஒரே ஒரு நிழலுறு இருந்துச்சுன்னா அது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. ஓகேவா? இப்ப குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சார்பு ஒன்றுக்கு ஒன்று மற்றும் மேல் சார்பாக இருந்தால் நாம் அதை ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எனவும் கூறலாம். அடுத்து மேல் சார்பு. மேல் சார்புனா என்னன்னு பாருங்க, ஏயின் வீச்சகம் துணை மதிப்பகம், ஏயின் வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமா இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. இப்ப ஏ ஒன்னு நிழலுறு என்னது ஏ, ரெண்டு நிழலுறு ஏ, மூணு நிழலுறு பி, நாலு நிழலுறு சி. இதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் வீச்சகம் சொல்லுவோம். அதே நேரத்துல இந்த வீச்சகம் தான் துணை மதிப்பகம். ஓகேவா? ஏயின் வீச்சகமும் பி துணை மதிப்பகமும் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு என்ன சார்பு மேல் சார்பு. அடுத்து உட்சார்பு. உட்சார்பா இருந்துச்சுன்னா ஏதாவது இரண்டு உறுப்புகளுக்கோ அல்லது ஒரு உறுப்புகளுக்கோ ஏயில் பியில் உள்ள ஏதேனும் உறுப்புகளுக்கு ஏயில் முன்னுறு இல்லாமல் இருந்தால் அதுக்கு வந்து என்னது உற்சார்பாகும். ஏயின் வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் உட்கணமாகும். ஓகேவா? கொடுக்கப்பட்ட சார்பு ஒன்றுக்கு ஒன்றா அல்லது இல்லையா என அறிவதற்கு கீழ்கண்ட சோதனை
நமக்கு பயன்படும். கிடைமட்ட கோட்டு சோதனை ஓகேவா. இதற்கு முன்னர் நாம் குத்துக்கோட்டு சோதனையை பார்த்தோம். தற்போது கிடைமட்ட கோட்டு சோதனையை பார்க்கலாம். கிடைமட்ட கோட்டு சோதனை அதாவது கிடைமட்ட கோட்டு சோதனைனா என்ன? வளைவரை ஒன்றுக்கு ஒன்றான சார்பை குறித்தால், இந்த வளைவரை ஒன்றுக்கு ஒன்றான சார்பை குறித்தால் வரையப்படும் கிடைமட்ட கோடு வளைவரையை அதிகபட்சமாக ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டும். இப்ப எடுத்துக்காட்டு 1.12 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி கீழ்கண்ட சார்பில் எவை ஒன்றுக்கொன்றானவை? இப்ப முத படத்தை பாருங்க. முத படத்தை பாத்தீங்கன்னா ஒரு கிடைமட்ட கோடு வரைபடம் அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால். இப்ப 1வது படத்தை பாருங்களேன். 1வது படம் எத்தனை புள்ளியில வெட்டுது? பிங்க் கலர் தான் கிடைமட்ட கோடு, சாரி பச்சை கலர் கோடு தான் வந்து என்னது? கிடைமட்ட கோடு. பச்சை கலர் கோடு தான் கிடைமட்ட கோடு. அது பிங்க் கலர் கோடு எந்த புள்ளியில வெட்டுது? பி என்ற ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது இந்த கிடைமட்ட கோடு ஓகேவா. அப்ப வந்து இது வந்து என்னது? இதுதான் வளைவரை. பிங்க் கலர்ல இருக்கிறது பேரு வளைவரை, பச்சை கலர்ல இருக்கிறது வந்து கிடைமட்ட கோடு ஓகேவா. அப்ப அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கிடைமட்ட கோட்டை இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது வளைவரை ஒரே ஒரு புள்ளியில வெட்டுச்சுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றானது சார்பு ஆகும். சரி, படம் 1 வந்து என்னது? ஒன்றுக்கு ஒன்றானது. படம் 2 பாருங்க. இந்த கிடைமட்ட கோட்டை வளைவரை பிங்க் கலர் வளைவரை வந்து பி என்ற புள்ளியிலையும் கியூ என்ற புள்ளியிலையும் வெட்டுது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. இப்ப 3வது படம் பாருங்க. கிடைமட்ட கோட்டை கிடைமட்ட கோட்டை பி என்ற ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுகிறது. எனவே படம் 1 படம் 3 எது எது வந்து சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு? படம் 1 படம் 3 தான் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.